கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு. முத்துவேல் கருணாநிதி 1924 ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகளுள் ஒருவர். நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள திருக்குவளை என்னும் கிராமத்தில் ஏழை இசை வேளாளர் குடும்பத்தில் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு இரு சகோதரிகள் இருந்தனர். தொடக்க கல்வியை திருக்குவளையில் பெற்றார். பின்னர் திருவாரூரிலிருந்த மாவட்ட நாட்டாண்மை கழக உயர்நிலைப் பள்ளியில் பள்ளியிறுதி வகுப்பு வரை பயின்றார். அங்கு இவருக்கு தமிழாசிரியராக இருந்தவர் சி இலக்குவனார். பள்ளியிறுதித் தேர்வில் இவர் தேர்ச்சியடையவில்லை. கருணாநிதி தமது பள்ளிப் பருவத்தில் நாடகம், கவிதை, இலக்கியம் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். தமிழக முதல்வராக 5 முறை பதவி வகித்தவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராகவும் 1969 முதல் 2018 வரை பதவி வகித்துள்ளார். மேலும் 1969 இல் முதன்முறையாக தமிழக முதல்வரானார். மே 13, 2006 இல் 5வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கருணாநிதி தமிழ் திரையுலகில் கதை, உரையாடல் பணிகளில் ஈடுபாடு கொண்டவர். தூக்குமேடை நாடகத்தின் போது M.R. ராதா இவருக்கு கலைஞர் என்ற பட்டம் அளித்தார். இன்றும் அப்பெயராலேயே இவரது ஆதரவாளர்களால் அழைக்கப்படுகின்றார். இந்திய அரசியலில் தொடர்ந்து பங்கு வகித்த மிக முக்கியமான மூத்த அரசியல் பிரமுகர்களுள் ஒருவர் ஆவார். தமது வளரிளம் பருவத்தில் வட்டார மாணவர்கள் சிலரின் உதவியுடன் திருவாரூர் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்னும் இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை 7ஆம் தேதி ஜூலை மாதம் 1944 உருவாக்கினார். அதன் தலைவராக மு. கருணாநிதியும் அமைச்சராக கே. வெங்கடாசல என்பவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இளைஞர்கள் தங்கள் பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் வளர்த்து கொள்ள அவ்வமைப்பு உதவியது. அதன் வழியாக மாணவநேசன் என்னும் கையெழுத்து பத்திரிகையை வெளியிட்டு இளைஞர்களை திரட்டினார். சில காலத்துக்கு பின் அவ்வமைப்பு மாநில அளவிலான அனைத்து மாணவர்களின் கழகமாக உருப்பெற்றது. கருணாநிதி மற்ற உறுப்பினர்களுடனான சமூக பணியில் மாணவர் சமூகத்தையும் ஈடுபடுத்தினார். முரச்சொலி என்னும் துண்டு வெளியீட்டை 1942 வெளியிட்டார். முரச்சொலி ஆரம்பித்த முதலாமாண்டு விழாவை அன்பழகன், இரா நெடுஞ்செழியன், மதியழகன் ஆகியோரை அழைத்து தம் மாணவர் மன்ற அணித்தோழர்களுடன் கொண்டாடினார். இடையில் சில காலம் அவ்விதழ் தடைப்பட்டது. பின்னர் 1946 முதல் 1948 மாத இதழாக நடத்தினார். சட்டொப்ப 25 இதழ்கள் வரை வந்து மீண்டும் இதழ் தடைப்பட்டது. மீண்டும் 1953 சென்னையில் மாத இதழாக்கத் தொடங்கினார். 1960 அதனை நாளிதழாக மாற்றினார். கருணாநிதி தமிழ் அரசியலில் களமிறங்குவதற்கு உதவிய முதல் பிரதான எதிர்ப்பு கள்ளக்குடி ஆர்ப்பாட்டத்தில் 1953 ஈடுபட்டது ஆகும். இந்த தொழில்துறை நகரத்தின் அசல் பெயர் கள்ளக்குடி. இது வட இந்தியாவில் இருந்து ஒரு சிமெண்ட் ஆலை ஒன்றை உருவாக்கிய சிம்மோகிராம் பிறகு டால்மியாபுரம் என மாற்றப்பட்டது. திமுக அந்த பெயரை கள்ளக்குடி என மீண்டும் மாற்ற வேண்டுமென விரும்பியது. கருணாநிதி மற்றும் அவருடைய தோழர்கள் ரயில் நிலையத்திலிருந்த டால்மியாபுரம் என்ற பெயரை அழித்தனர். மேலும் ரயில் மறியலிலும் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் இருவர் இறந்தனர். கருணாநிதி கைது செய்யப்பட்டார். 1960 திமுகவின் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1969 திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியை வகித்தார். தனது மறைவு வரை 50 ஆண்டுகள் அப்பதவியை இருந்தார். மேலும் 1962 தேர்தலுக்கு பின்னர் அமைந்த 3வது சட்டப்பேரவையில் இரா நெடுஞ்செழியன் எதிர்க்கட்சித் தலைவராகவும் மு. கருணாநிதி எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்தார். மேலும் 1957 முதல் 2018 வரை கருணாநிதி சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் 12 தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. 2016 முதல் சுவாசக் கோளாறு காரணமாக அவதிப்பட்டு வந்த கருணாநிதிக்கு ரக்கியாஷ்டமி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை அதனை மாற்றுவதற்காக
மருத்துவமனைக்குச் சென்று உடலை பரிசோதித்து வந்தார். அதன் பிறகு கருணாநிதி உடல் நலத்தில் வயது காரணமாக நலிவு ஏற்பட்டுள்ளது என்றும், சிறுநீரக பாதையில் ஏற்பட்டுள்ள தொற்றின் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக தனியார் மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதன் பிறகு 24 மணி நேரமும் மருத்துவர்கள் அடங்கிய குழு கருணாநிதியை வீட்டிலேயே கண்காணித்து வந்தனர். பின்பு கருணாநிதியின் உடலில் நலிவு அதிகமானதை அடுத்து ஜூலை 27, 2018 அன்று நள்ளிரவில் இவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்பு ஜூலை 29, 2018 அன்று கருணாநிதியின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு கருணாநிதியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக கூறப்பட்டது. அதன் பின்பு ஆகஸ்ட் 6, 2018 அன்று இவரின் உடல்நிலை மோசமானதைத் தொடர்ந்து அதற்கு மறுநாள் ஆகஸ்ட் 7, 2018 அன்று சிகிச்சை பலனின்றி சென்னையில் காலமானார். நன்றி, வணக்கம்.